நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? இந்த அக்னியை சாந்தப்படுத்துவதற்கான முயற்சியை செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் என்றும் ஒரு அக்னியால் மற்றொரு அக்னியை சாந்தப்படுத்தவே இயலாது. அது அந்த அக்னி ஜுவாலையை பிரகாசமாக எரிய வைக்கும். அவமானத்தினால் உருவாகும் பழிவாங்கும் அக்னியானது அவமானத்திற்கு நிகரானதல்ல. ஏனென்றால் பழிவாங்க வேண்டுமென்ற அக்னி அவமானத்தின் அக்னியை விட மிகவும் பெரியது. பிறகு அதை அணைக்க என்ன வழி? பதில் வேண்டுமா? என்னுடன் வாருங்கள். இதுதான் அமைதியின் மரத்துண்டு. ஈரமாக வெப்பமின்றி உள்ளது. அவமானம் என்ற அக்னியிலிருந்து அமைதி பெறுவதற்கு பழிவாங்கும் அக்னி அல்ல, அமைதியின் விறகு தேவை. இது அக்னியை சாந்தப்படுத்தும். நமது மனது பரந்த மனதாக இருக்க வேண்டும். அவ்வாறு இருந்தால் மட்டுமே நம் சத்ருக்களும் நம்மை அவமதிக்க எண்ண மாட்டார்கள். இல்லையே, ஒருவேளை வன்மம்தான் உங்கள் எண்ணம் என்றால், எதிரியின் அழிவு வேண்டுமென்றால், அந்த தீயில் நீங்களும் எரிய வேண்டும். ஏனென்றால் பழிவாங்க வேண்டுமென்ற அக்னி நம்மையும் நிச்சயமாக அழிக்கும். உங்கள் அழிவை நீங்கள் விரும்ப மாட்டீர்கள் அல்லவா? சரிதானே?